ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மானிய முறையில் சொட்டு நீர் பாசனம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதாவது மானியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சிறு விவசாயத்துக்கு 5 ஏக்கர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மானியம் வந்து தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதாவது அந்த மானிய முறையில் சொட்டு நீர் இப்போ எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை வந்துங்க ஃபஸ்ட் டைமாக இப்போ வியூ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க, தேவையற்ற அளவுக்கு வந்துட்டு குழி எடுத்துக்கொடுங்க. பிவிசி ஓஸ் அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஆழம் வந்து ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு குழி எடுத்து வச்சுங்க. குழி எடுத்ததுக்கப்புறம் ட்ரில் ஃபிட் வச்சுங்க, ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுங்க. இப்போ மானிய முறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு ஹோல்ஸு ரூல்ஸுங்க போடுறது. இப்போ 4 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு பாருங்கள். போட்டு வாசர் போட்டு ஸ்டட்டு போட்டாச்சுங்க. இதுலேருந்து நம்ம 16 mm ஓசை வச்சுங்க. ஒரு ஹோல்ஸ் இல்லாத ஓஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்க ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு. அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிவிசி ஓஸ் வச்சதுலேருந்து நம்ம நிலமட்டம் வரைக்கும் அந்த 16 mm ஓஸ் ஹோல்ஸ் இல்லாத போட்டுருங்க. அதிலிருந்து அப்புறம் நம்ம இன்லைன் லேட்டர் போட்டுக்கலாமுங்க. ஹோல்ஸ் உள்ளது ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோமுங்க பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் ஹோல்ஸ் போட்டுருந்துச்சு, இப்போ டபுள் சைடு போட்டிருக்குங்க. ரெண்டு பக்கம் காடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காடு இருக்குது, இப்போ இந்த பக்கம் காடு இருக்குது இல்லைங்களா. அதனால வந்துட்டுங்க காட்டுக்கு சென்டரில் வந்து பைப் லைன் குழி எடுத்துருக்குதுங்க. அதனால ரெண்டு பக்கம் போகிற மாதிரி, கிழவரம் மேவரம் ரெண்டு பக்கம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கு. அதே மாதிரி ஹோல்ஸ் இல்லாத 16 mm ஓஸ் வந்துட்டு எம்டி ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இதுலேருந்து ஒரு கனெக்டர் போட்டுங்க, இன்லைன் லேட்டர் வந்துட்டு இழக்கிறோம். ஃபில்டர் உள்ளது இருக்குது இல்லைங்களா, சொட்டடிக்கும் இல்லைங்களா, அந்த ஓஸ் வந்துட்டு இதில் வந்து அப்படியே கனெக்டர் போட்டு ஓஸ் இழுத்துக்கலாமுங்க. நீங்களே கண் கூட பாருங்க. மானிய முறையிலேங்க இது ரொம்ப உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்துட்டு ஓசி இழுத்தாச்சுங்க. கனெக்டர் போட்டு எம்டி அவுட்ருந்து இல்லைங்களா, அதில் கனெக்டர் போட்டு இப்போ லேட்டர் வந்து இழுத்தாச்சுங்க. நீங்களே கண் கூட பாருங்கள். அதே 4 அடிக்கு ஒரு ஓஸில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஒரு ரோல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1500 அடி இருக்குங்க. அதை அறுத்தறுத்து நம்ம காட்டுக்கு தகுந்த மாதிரி அறுத்தறுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மானிய முறையில் இம்முறையில் தான் அமைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க காடு வந்து மேடு வெள்ளம் இல்லாமல் உழவு ஓட்டியாச்சுங்க, ஓஸ் இழுத்துட்டாச்சுங்க. இப்போ நம்ம எம்டியாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, 16 mm ஓஸ் போட்டு ஹோல்ஸ் இல்லாத, அதுலேருந்து இப்போ கனெக்டர் போட்டு இப்போ கனெக்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம லேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க கனெக்டர் மூலிமா. அதே மாதிரி ஒரு சைடு வந்து உங்களுக்கு தண்ணி போயிடும் இல்லைங்களா கனெக்டர் ஊற்றுனதுலேருந்து. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்துட்டு எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு தண்ணி லீக் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தான் உங்களுக்கு சொட்டு அடிக்குங்க இடையில. அதனால எண்டு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க பாருங்கள். இது தாங்க வெஞ்சுரி ஃபில்ட்ரு சேர்ந்த அமைப்புங்க. கிணத்தோரத்தில் வந்து இதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சவுப் கலரில் இருக்கு இல்லைங்களா, இது தாங்க ஃபில்ட்ரு. உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி என்னங்கிறது தெரியும். ஃபில்ட்ருனா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனாங்க, அதாவது தண்ணியில் வந்து டஸ்ட்டு தலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு பைப் வழியாக தண்ணி போகும்பொழுது அங்கே சொட்டடிக்கிற வக்கம் இது போய் அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தண்ணி ஒழுகாதுங்க. அதே இந்த ஃபில்ட்ரு இருந்துச்சுன்னா ஃபில்டரில் வந்து படிஞ்சிக்கிங்க, அந்த கேட் வேலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துருங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வெஞ்சூரி. வெஞ்சூரி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உரமெல்லாம் வந்து கலைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோமுங்க. வேலை பெருக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாமுங்க. செடிகளுக்கெல்லாம் போய் உரம் வச்சுட்டுக்கிற நேரம் நம்ம வெஞ்சூரியில் கலைக்கிடும் பொழுது உங்களுக்கு தண்ணி வந்துட்டு சொட்டடிக்கிற போது உரம் கலங்கி போயிருங்க. இந்த கருப்பு கேட் வழி இருக்குது இல்லைங்களா, மெயின் கேட் வழி, இந்த கேட் வழி நீங்கள் அடைக்கும் பொழுது உங்களுக்கு தண்ணி இந்த வழியாக போயிடும். முன்னாடியே மேலே போய் வெஞ்சூரி வழியே போயிருங்க. இப்போ வெஞ்சூரி வந்து உங்களுக்கு இது அடைக்க அடைக்க ஏர் வந்து இழுக்குங்க. உரியும் பொழுது உங்களுக்கு ட்ரம்மில் வந்து உரத்தை கலக்கி வச்சு விட்டு அந்த சவுப் கேட்டில் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழியாக உரம் கலங்கி ஃபில்டருக்கு போய் ஃபில்டர்லேருந்து நம்மளுக்கு காட்டுக்கு போயிருங்க. அப்படியே சொட்டடிக்கிற பக்கம் லேட்டருக்கு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்து லேட்டரில் வந்து தண்ணி விட்டுங்க. இப்போ தண்ணி வந்து சொட்டடிக்குது, நீங்களே கண் கூட பாருங்கள். ஒவ்வொரு சொட்டாக இதே மாதிரி உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டருக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்து ப்ராசஸ் ஆயிருங்க. கண்டிப்பாக வந்துட்டு சொட்டு சொட்டுன்னு உழுகுது, நீங்களே கண் கூட பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டருக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து சர்க்குலேஷன் ஆயிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரே முட்டை வந்து 1 ஏக்கர் கண்டிப்பாக தண்ணி பாயுங்க. ஒரே அளவுக்கு உங்களுக்கு இதே மாதிரி சொட்டடிச்சிட்டே இருக்கும். 1 ஏக்கர் அல்லது 1.5 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் தண்ணி விடலாமுங்க. இப்போ 7.5 HP மோட்டர், அதாவது HP மோட்டர் பொறுத்து இருக்குங்க. இப்போ 5 HPங்கிற பொழுது கொஞ்சம் கம்மியாக விடலாம், 7.5 HPங்கிறது கொஞ்சம் அதிக காட்டுக்கு வந்துட்டு பிரித்து விட்டுக்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி ஒழுகுது, சொட்டடிக்கிறதெல்லாம் எப்படிங்கிறத நீங்களே இந்த லேட்டரில் கண் கூட பாருங்கள் எப்படி நலையுங்கிறத. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் விடும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட 7-8 லிட்டருக்கு பக்கம் தண்ணி ப்ராசஸ் ஆயிருங்க. உங்களுக்கு ஏறக்குறைய இதே ஈரம் பொங்கி நல்லா ஈரமாயிக்குங்க.